கல்வியின் தகுதியை பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன செய்வான்? நம்ம கண்ணுல ஜோதியை காண்பிப்பான், கண்ணின்று காட்டி கழிம்பறித்தான். இதுதான் முதல் பாடலுடைய செயல். அடுத்த பாடல் இது ஒன்று. காரணம் என்ன என்றால், 3000 பாடலும் 8000ஆக 8000 பாடல் பாடி அது 3000ஆக்கி, பிறகு 300ஆக்கி, பிறகு 30 ஆனது. அந்த 30 சின்ன வரிகளே அவ்வளோ லகுவாக என் அறிவுக்கு எதோ என்னுடைய கல்விக்கு உள்ள தகுதிக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 உண்டானார். ஐயனே, உமது திருமந்திரத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு எனக்கு யோக்கியதில்லை, தகுதி இல்லாதவன் நான். நீர் பெரியோர், கல்வி கடல், எதை கேட்டாலும் தருகணும் வல்லமை உனக்கு உண்டு என்று பேச முற்படுகிறேன். அது பிழை இருக்கக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்வனும் என்று கேட்டேன். அஞ்சேல் மகனே சொல்ல, இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? வினை வினைக்கிட்டு தானே நல்வினை பெருகீர். இப்போ நான் நினைக்கிறேன், பக்தி செலுத்தன நினைக்கலாம், என்னிடம் என்ன குணைக்கேடு எனக்கு தெரியாதல்லவா, நான் போறாமல் உள்ளவனா வஞ்சனாயா, என்னிடம் என்ன குணைக்கேடுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆசனை கேட்போம், என்னுடைய நயனை கிடையாதா, நீங்களாம் பெரியவங்க அருள் செய்ய கேட்போம். அப்போ திருமந்திரத்தை திருமூல தேவனை வணங்கி இது பேசுகிறப்பா, ஏதோ நீ தான் இருந்து உள்ளும் புறமும் இருந்து எனக்கு நீ நாவில் தங்கியிருந்து சொல்ல வேண்டும். ஏன்னா வருங்கால மக்கள் பக்தி செலுத்தி ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அவர்கள் பக்தி என்ற பெயரில் உயிர் கொலை செய்து ஆடு கோழி பன்றிகளை வென்று கொன்று பாவத்தை சுமக்கிறார்கள். உயிர் கொலை செய்ய செய்ய அறியாமையை வந்துவிடும், பொல்லாத வறுமை தான் வரும், அது பக்தி அல்ல. இப்படி பெரியவர்களை வணங்கி சன்மார்க்கவாதிகள், தூய்மையான ஞானிகள், ராமலிங்க சாமிகளோ மாணிக்க அவசரம் பெரியவங்க, அவங்க அவங்கள வணங்கி இந்த ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்றிருக்கட்டையா, வறுமை கொடுமை நோய் பல பிரச்சனைகள் தாங்க முடியாமல் இருப்பவர்கள்லாம் இதை போன்ற திருமந்திரம் போன்ற திரு அருப்பா போன்ற நூலை படித்து நிலை உயர வேண்டும். அதற்காக தான் நான் ஆசானை கேட்டு பேசியிருக்கிறேன். இது உயர்ந்த இன்னும் அது இருக்குது, இன்னும் பெரிய பெரிய மகான்கள் முற்று பெற்ற முனிவர்கள் ஞானிகள் இதுக்கு இன்னும் விளக்கம் தருவார். அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, ஏனென்றால் இது வந்து அவரவர் உணரக்கூடிய ஒன்று. திருமந்திரம் இந்த 30 பாடல் அவரவர் உணரக்கூடிய ஒன்றை தவிர சொல்ல முடியாது. எதை அறிவிக்கப்பட சொல்லியிருக்கிறேன், மேல்நிலையிருந்து உள்ளே இறங்கி நம்ம இணைக்கீடாக உடம்புல சார்ந்திருந்து உடம்பு உருக்கி கனி பருத்து பேரானந்தத்தை ஊரொப்பில் ஆனந்தம் சொல்ல முடியாது, பேரானந்தத்தை தந்தார் தருவான் என்று ஆ திருமலை சொல்லிட்டார். அப்படிப்பட்ட பாடலுக்கு ஏதோ ஏன் அறிவு கட்டமாக சொல்லியிருக்கிறேன். அது இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் பற்றி நிறைய இருக்குது விஷயம். பழுத்தது கனிம்பருத்தான் எங்கள் கண்ணு தண்ணினார். இப்போ கடைசி முடியும். அது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.